நமஸ்தே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சாத்ரோம் சப்கோ மேரா பிரணாம் ஐஏ ஆஜ் கக்ஷமே ஹம் வேஞ்சன் தேக்கியே இன்றைக்கி நம்ம கிளாஸில்ப்பா வேஞ்சன் லெட்ரஸ் பார்க்குறோம் ஆல்ரெடி பார்த்துட்ருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் அதனால அப்பப்போ பார்க்கும்போதே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க எழுதி அப்போ தான் நம்மளுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேர்ட்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு நம்ம இன்னைக்கு வேஞ்சன் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ஜென்ரல் மெசேஜாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சங்கு இந்த சங்கை வந்து ஹிந்திலேயும் சரி இங்கிலீஷ்லேயும் காஞ்ச் அப்படின்பாங்க சங்கு அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கி எடுத்துக்கிறோம் இந்த சங்கு வந்து நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க எல்லா சில்ட்ரனும் சங்கு பார்க்காத சில்ட்ரனே இருக்க மாட்டாங்க ஏன் சொல்லுங்கள் நீங்கள் பிறந்த மருந்து கொடுக்குறதுக்கு மெடிசின்ஸ்லாம் கொடுக்கறதுக்கு நம்ம மம்மி எதை யூஸ் பண்ணிப்பாங்க இந்த சங்கு தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த சங்கில் உங்களுக்கு என்ன கொடுப்பாங்க மெடிசின்ஸ் கொடுப்பாங்க சில சமயம் மில்க்கு கூட ஊற்றி அதில் கொடுப்பாங்க வாட்ரை ஊற்றி கொடுப்பாங்க பார்த்துருக்கீங்க இல்லையா நீங்களே மறந்துட்டாலும் இப்போ உங்கள் வீட்டில் என்ன உங்களுடைய தம்பி தங்கச்சியெல்லாம் இருக்காங்கள்ல அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க இந்த சங்கில் ஊற்றி கொடுப்பாங்க பாருங்கள் உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் ஓகேவா அந்த சங்கை பற்றி தான் இன்றைக்கி நம்ம கிளாஸில் வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் இறுதியில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வேஞ்சனை பற்றி நம்ம கிளாஸ் பார்த்துட்டு என்ன இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் சங்கு இந்த சங்கு நம்ம எங்கேலாம் யூஸ் பண்ணியிருக்கோம் குட்டிஸ்லாம் மருந்து கொடுக்குறதுக்கெலாம் மம்மி கொடுக்காங்கன்னு யூஸ் பண்ணியிருக்கோம் அதை தவிர மற்ற சங்கு வளம்புரி சங்கு இடம்புரி சங்கன்னெலாம் இருக்குது அதெல்லாம் பூஜை அறையில் வைப்பாங்க வளம்புரி சங்கு பூஜை அறையில் வச்சால் மிகவும் நல்லதும்பாங்க அதை பற்றி சிறப்பு விஷயங்கள்லாம் நம்ம வகுப்பு இறுதியில் பார்ப்போம் ஓகேவா இப்போ வேஞ்சன் பார்ப்போமா வியஞ்சன் பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்வர் லெட்டர்ஸ் ஒரு ட்ரிப்பு ரிமைன் பண்ணிக்கும் ஏன்னா ஆரம்பத்துலேருந்து உள்ளலாம் திருப்பி திருப்பி பார்த்தா தான் நம்ம மைண்டில் நல்லா ஸ்டோர் ஆகும் அதனால் இந்த விஞ்சன் லெட்டர்ஸ் ஒன் டைம் நம்ம பார்த்துக்குவோம் ஃபஸ்ட் லெட்டராக இதுவரை என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஆப் பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட்டு ஆ ப்ரனௌன்சியே மிஸ்ஸு சொல்ல சொல்ல நீங்களும் சொல்லிகிட்டே வாங்க அப்போ தான் ப்ரொனவுன்சியேஷன் எல்லாம் கிளியராக இருக்கும் மெமரிலேயும் இருக்கும் லெட்டர்ஸ்லாம் ஓகேம்மா இ ஊ ஹ்ரு ஏ ஐ ஓ அம் அஹ இதெல்லாம் என்ன லெட்டர்ஸ்ப்பா ஸ்வர் லெட்டர்ஸ் ஆரம்பத்திலே ஸ்வர் லெட்டர்ஸ்லாம் எப்படி எழுதுறதுன்னு சொல்லி அது ஓரன்டாக வேர்ட்ஸ் சொல்லியிருக்கோம் அது பேஸ்டாக சென்டென்ஸும் மிஸ்ஸு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா நீங்கள் வேர்ட்ஸ் ஒன்று எல்லாம் ஞாபகம் வச்சிங்க சென்டென்ஸ்லாம் அடுத்தடுத்த கிளாஸ் போகும்போது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் எல்லா லெட்டர்ஸும் தெரிஞ்சதுக்கப்புறம் சென்டென்ஸ்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ லெட்டர்ஸ் ஒண்டி நல்லா மெமரி பண்ணி அது ஓர்னு உள்ள வேர்ட்ஸு நல்லா பார்த்துக்கோங்க மிஸ் கிளாஸில் நடத்த நடத்து நல்லா பார்த்துக்கோங்க சில்ட்ரன் வியஞ்சன் சொல்லியிருக்கோம் வேஞ்சன்னா என்னென்னு சொல்கிறோம் மெய்யெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் வியஞ்சன் என்னது மெய்யெழுத்துக்கள் இங்கிலீஷில் என்னன்னு சொல்லுவோம் கான்சோனன்ஸ் வியஞ்சன் சொல்லுங்கள் வியஞ்சன் வியஞ்சன்னா என்னது கான்சோனன்ஸ் வியஞ்சன் என்னதுப்பா கான்சோனன்ஸ் ஓகேவா இங்கிலீஷில் கான்சோனன்ஸ்னு சொல்லுவோம் ஹிந்தியில் என்னென்னு சொல்கிறோம் வியஞ்சன் தமிழ் என்னென்னு சொல்லுவோம் மெய்யெழுத்துக்களை காங்காச்சாலாம் படிக்கிறீங்கல்ல அதே தான் ஹிந்தியில் என்னென்னு சொல்கிறோம் வியஞ்சன் சொல்கிறோம் ஓகே வியஞ்சனில் என்னென்ன லெட்டர்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்துருக்கோம் க இ க ச ஜ ட ட த இத்த த இத்ர ப்ர இது வரலாம் வியஞ்சன் லெட்டர்ஸ்னு பார்த்துருக்கோம் இது வரலாம் என்ன லெட்டர்ஸ்மா வியஞ்சன் லெட்டர்ஸ் இப்போ இந்த வியஞ்சன் லெட்டர்ஸ் எல்லாத்தையும் ஓவராலாக பார்த்தா நம்மளால் மெமரியில் வச்சுக்க முடியுமா நம்மளால் குட்டீஸ் தானே அதனால் என்ன பண்ணுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பார்த்துட்டு வரும் நம்ம அப்போ எதெல்லாம் நம்ம இதுவரைலாம் பார்த்துருக்கோம் கஸ்ட் ஹவுஸ்லம்போது எப்படி சொல்லுவீங்க கக்கு அப்படின்னு சொல்லணும் அடுத்து என்ன பார்த்தோம் ஃபாஸ்ட் ஹவுஸ்லும் போது எப்படி சொல்லுவீங்க சச்ச சி சவுண்டு வரணும் அப்புறம் ஜே சவுண்டு வரணும் நல்லது ஞாபகம் வச்சுங்க அப்படின்னு வந்து நல்லா கிளியராக இருந்தால் தான் வேர்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ண முடியும் எழுதுறத்துக்கும் உங்களுக்கு ரொம்ப என்னது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் மிஸ் எப்படி ஒவ்வொரு லெட்டரையும் ப்ரனௌன்ஸ் பண்ணுறீங்கிறத வந்து நல்ல கவனி அதுதான் ரொம்பவே முக்கியம் ஓகேங்களா இப்போ க இக்கு க இக்கு ஞா சொன்னோம் செகண்ட் லைன் ச இச்ச ஜ இஜ ஞான்னு சொல்லியிருக்கோம் தேர்ட் லைன் என்னது ட இட்டு ட இட ந இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் இன்றைய கிளாஸில் பார்க்க போகிறோம் இன்றைய கிளாஸில் பார்க்க போகிற லெட்டர்ஸ் எது ட இட்டு ட இட்டு ந ஓகேவா நல்லா தெரிஞ்சுக்கோ ஃபஸ்ட்டு டென் லெட்டர்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் புரிஞ்சுருக்கும் நல்லா எழுதி பாருங்கள் திருப்பி திருப்பி எழுதி இன்றைக்கி தான் கிளாஸ் வரலையே மிஸ்ஸுக்கு லேட்டாக தானே கிளாஸ் வருது நம்மளுக்கு அப்படின்னு யோசிக்கவே யோசிக்காத ஒவ்வொரு நாளும் எழுது எழுத எழுத தான் உனக்கு நல்லாவே ப்ராக்டிஸ் ஆகும் ஓகேவா இன்றைக்கி கிளாஸ் இல்லை இன்றைக்கி கிளாஸ் வரல எழுத வேணாம்னு விட்டுறாத டெய்லியும் ஒரு ட்ரிப்பு லெட்டர்ஸை எழுதிக்கிட்டே இருக்கணும் எப்பயுமே எழுத 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 நம்மளுக்கு பழக்கம் வரும் ஓகேங்களா அதனால் மிஸ் சொல்லலை இருக்கக்கூடாது அண்ணனை டேட்டு போட்டு டெய்லி லெட்டர்ஸ் எழுதியிருக்கணும் கண்ணா ஓகே இப்போ வேஞ்சல்ஸில் எது எது பார்த்தோன்னு சொன்னோம் எப்படி ப்ரொனன்ஸ் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் லெட்டரை க கேஏ க செகண்ட் லெட்டரை கேகேஏ க தேர்ட் ஜி ஜிஏ க ஃபோர்த் லெட்ரு ஜிஜிஏ இ ஃபிஃப்த் லெட்ரு ஞ ஜிஎன்ஏ ஞ கக்கு க புரியுதா எப்படி சொல்கிறீங்க கக்கு கக ஃபஸ்ட் லைன் ஓகேவா செகண்ட் லைன் எப்படி பார்ப்போம் பார்ப்போமா ச சிஹ் ஹ இ இச்ச ஜ இ ஜ ஜே ஜே இஜ ஜிஎன்ஏ ஞ ஜ இது ஓரியன்டாக லெட்டர்ஸு எப்படி லெட்டர்ஸ் எழுதணும்னு மிஸ்ஸு சொன்னேன் அப்புறம் என்ன பண்ணீங்க அது ஓரியன்டாக வேர்ட்ஸ் பார்த்தோம் லெட்டர்ஸ்லாம் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம் அப்படிங்கிறதெல்லாம் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் இல்லைங்களா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அடுத்தடுத்த கிளாஸ் போகிறாங்களே ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னெலாம் நினைக்காத லெட்டர்ஸ் நிறையா இருக்குன்னு நினைக்காது அதனால மிஸ் என்ன பண்ணுறேன் அஞ்சு அஞ்சு லெட்ரு தான் கொடுக்குறோம் ஒவ்வொரு கிளாஸுக்கும் எத்தனை லெட்டர் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம் அஞ்சு லெட்ரு அந்த லெட்ரு ஓரியன்டாக வேர்ட்ஸ் தான் நம்ம பார்க்குறோம் அதனால் இது கஷ்டமே கிடையாது ரொம்பவே ஈஸி தான் ஓகேவா இன்றைக்கு கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லியிருக்கோம் டேவரிசை பார்க்க போகிறோம் இன்றைக்கு கிளாஸில் என்ன பார்க்குறோம் டேவரிசை டிஏட்ட டிஏஇட்டி டிடிஏட என் டட்ட டட்ட ந இதுதான் இன்றைக்கு கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகக்கூடிய லெட்டர்ஸ் இன்றைய கிளாஸில் என்னென்ன லெட்டர்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் டட்ட டட்ட ஸ் ஸ்லோவாக சொல்லணும் எப்படி சொல்லுவோம் ட இட்ட ட ட டி சவுண்டு வரும் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ட இட்ட அடுத்து சொல்லும்போது என்ன வருது ட இட டி சவுண்டு டிஓஜி டாகுக்கு சொல்லுவோம்ல அந்த சவுண்டு ட இட் ட ந என் மூணு சொல்லி ந போடுவோம்ல தமிழில் அதுக்கு தான் இந்த லெட்டர்ஸை யூஸ் பண்ணுறது ஓகே இதை எப்படி எழுதுறதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு காலேருந்தே ஒரு ட்ரிப்பு உங்களுக்கு நான் எழுதி காமிக்கிறேன் கா எப்படி போடுவோம் ஸ்ட்ரைட் லைன் சர்க்கிள் ஹாஃப் சர்க்கிள் மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் இது கேன் சொல்லியிருக்கோம் கேஏ க இக்கை எப்படி போடுவோம் டூ மாதிரி போட்டு ஸ்ட்ரைட் லைன் அப்புறம் ஒரு சர்க்கிள் ஒரு ஸ்லீப்பிங் லைன் இக்க க எப்படி போடுவோம் ஸ்மால் ஜே மாதிரி போட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஜிஏ க இக்க ஜிஜிஏ எப்படி போடுவோம் த்ரீயை தலைகீழில் போட்ட மாதிரி போட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் தென் ஒரு ஸ்லீப்பிங் லைன் நெக்ஸ்ட்டாக ஏன் எப்படி போடுவோம் ஸ்ட்ரைட் லைன் எஸ் மாதிரி போடுவோம் அப்புறம் ஒரு டாட்டு ஒரு ஸ்லீப்பிங் லைன் இதுதான் ஏன் கே புரியுதா செகண்ட் லைன் பார்ப்போமா சே வரிசை பார்க்க போகிறோம் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது ஸ்லீப்பிங் லைன் ஒரு பரான்த்தேசிஸ்ன்னு சொல்லுவாங்க மேக்ஸில் தான் ப்ராக்கெட்னு சொல்லுவோம் இல்லையா அது எது லெஃப்ட் ப்ராக்கெட்டை போடுறோம் இல்லை சீன் கூட வச்சுக்கலாம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு போட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் அப்புறம் ஸ்லீப்பிங் லைன் இதுதான் சிஹெச்ஹெச்சிஹெசெச் எப்படி போடுறோம் ஸ்லீப்பிங் லைன் ஒரு சி அண்ட் தென் ஸ்ட்ரைட் லைன் தென் ஸ்லீப்பிங் லைன் திஸ் ஒர் இஸ் கால்டு சிஹெச் ஏ தென் இச்சிஹே இச்ச என்ன பண்ணுவோம் திரியை தலைகீழே போட்ட மாதிரி போட்டு சுளிச்சு விடணும் அவ்வளோதான் இது அப்புறம் ஒரு ஸ்ட்ரைட் லைன் அப்புறம் ஸ்லீப்பிங் லைன் இச்சென் ஜ இதில் ஸ்ட்ரைட் லைன் ஃபஸ்ட்டு போடுவோம் ஒரு ஸ்லீப்பிங் லைன் திருப்பினது இதே சீயை ரிவர்ஸில் போட்ட மாதிரி போடுவோம் ஜ திருப்பி போட்டு காமிக்கிறேன் ஸ்ட்ரைட் லைன் மிடில் அந்த ஸ்ட்ரைட் லைனோட மிடில் ஒரு ஸ்லீப்பிங் லைன் அப்புறம் சி எப்படி பண்ண போடுறோம் சீன்னு சொல்லுவோம் வேணாம் ஆர்க் ஆர்க்கை டவுனாக போடுற மாதிரி போட்டு ஒரு ஸ்லீப்பிங் லைன் ஜ நெக்ஸ்ட்டு இஜ்ஜ ஸ்ட்ரைட் லைன் நம்ம ஈ போடுற மாதிரி ஸ்ட்ரைட் லைன் எஸ் மாதிரி போட்டு கீழே சுழிச்சு விடணும் இந்த எஸ்ஸோட நடுப்புலேருந்து ஒரு லைனு அப்புறம் ஒரு ஸ்ட்ரைட் லைனு ஸ்லீப்பிங் லைன் ஈ போடுவீங்களே ஈ எப்படி போடுவோம் ஸ்ட்ரைட் லைன் எஸ் மாதிரி போட்டு கீழே சுழிச்சு விடுவோம் இப்போ எதுனா பண்ண போகிறோம் இந்த எஸ் இருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் போடுறோம் சாரி இது ஒரு ஸ்லீப்பிங் லைனு ஸ்லீப்பிங் லைனை கண்டினியூ பண்ணி ஒரு ஸ்ட்ரைட் லைன் அப்புறம் ஒரு ஸ்லீப்பிங் லைன் ஏன் எப்படி போடுவோம் இங்கே இதே ப்ராக்கெட்டுடைய லெஃப்ட் சைடு ப்ராக்கெட் க்ளோசிங் ப்ராக்கெட்னு சொல்லுவாங்க இதை போட்டு இங்கேருந்து ஒரு ஸ்லீப்பிங் லைன் மிடில் ஒரு ஸ்லீப்பிங் லைன் தென் ஒரு ஸ்ட்ரைட் லைன் தென் ஒரு ஹரிசென்டல் லைன் ஸ்லீப்பிங் லைன் சச்ை ஜைங்க கொஞ்சம் கன்ஃப்யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கா திருப்பி எழுதி காமிக்கிறேன் ச ஸ்லீப்பிங் லைன் சி மாதிரி போடுறீங்க ஸ்ட்ரைட் லைன் ஒரு ஸ்லீப்பிங் லைன் ச இச்சை எப்படி போடுறோம் த்ரீ மாதிரி போட்டு சுழிச்சு விடுறோம் அதுலேருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் அதை ஃபினிஷ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்லீப்பிங் லைன் இச்ச ஜ எப்படி போடுவோம் ஒரு ஸ்ட்ரைட் லைன் மிடிலாக ஒரு ஸ்லீப்பிங் லைன் ஆர்க்கு டவுன் சைட் டவுன்வடை அப்படியே போட்ட மாதிரி ஆர்க்கு போடுறது தென் ஒரு ஸ்லீப்பிங் லைன் ஓகேவா யூன்னு கூட வச்சுக்கோ ஏன் உனக்கு ஈஸியாக புரியுதுனா ஏபிசிடியில் யூ போடுவீங்களே அது மாதிரி வச்சுக்கோ அந்த ஸ்லீப்பிங் மிடிலாக போடுற ஸ்லீப்பிங் லைனை கண்டினியூ பண்ணி ஒரு யூ போடுறேன்னு வச்சுக்கோ ஜ ஃபோர்த் லெட்டராக இஜ இஜ்ஜை எப்படி போடுறோம் இ போடுற மாதிரி போடுறோம் அந்த எஸ்ல நடுப்புற ஒரு ஸ்லீப்பிங் லைன் தென் ஒரு ஸ்ட்ரைட் லைன் தென் ஸ்லீப்பிங் லைன் அவ்வளோ ரொம்பவே ஈஸி தான் இதெல்லாம் ஒரு கஷ்டமே கிடையாது இக்ஞ ஜிஎன்என்ஏ இக்ஞ எப்படி க்ளோசிங் ப்ராக்கெட் போடுற மாதிரி போட்டுக்கிறோம் அதில் மிடில்லேருந்து இருந்து ஒரு ஸ்லீப்பிங் லைன் அதை கண்டினியூ பண்ணி ஒரு ஸ்ட்ரைட் லைன் தென் ஒரு ஸ்லீப்பிங் லைன் ஜ இச்ச ஜி ஜ இது வரையிலும் லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்துருக்கோம் எழுதுறது புரியுதா ஓகே நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம் ட இன்றைய லைன் இது இன்றைக்கி பார்க்கக்கூடிய லெட்டர்ஸ் ட ரொம்ப ஈஸியாக இருக்கும் டே தான் எழுதுறது டிஏ ட ஸ்ட்ரைட் லைன் ஒரு சி தான் ஒரு ஸ்லீப்பிங் லைன் டிஏ ட ஸ்ட்ரைட் லைன் சி ஒரு ஸ்லீப்பிங் லைன் ட இட்ட இதே தான் வர் ஸ்ட்ரைட் லைன் இதை அப்படியே சர்க்கிளாக போட்டோம் இந்த சீயாக போட்டதை சர்க்கிளாக போட்டோம் ஒரு ஸ்லீப்பிங் லைன் இட்ட ஸ்ட்ரைட் லைன் ஒரு சர்க்கிள் ஸ்லீப்பிங் லைன் இட்டை தென் ட ஸ்ட்ரைட் லைன் எஸ்ஸு இது ஒரு ஸ்லீப்பிங் லைன் ட ட இட்ட ட டிஏ ட எப்படி ஸ்ட்ரைட் லைன் எஸ்ஸு ஸ்லீப்பிங் லைன் ட இட்ட எப்படி இதே ஸ்ட்ரைட் லைன் சீ போட்டு அந்த சீயை சுழிச்சு விட்றோம் அவ்வளோதான் இட்ட ஸ்ட்ரைட் லைன் சீயை போட்டு சுழிச்சு விட்றோம் ஸ்லீப்பிங் லைன் திருப்பி எழுதி காமிக்கிறேன் ஸ்ட்ரைட் லைன் சீயை போட்டு சுழிச்சு விட்றோம் இட்ட ட ந மூணு சொல்லி ந அது எப்படி போட போகிறோம் யூ போடுறீங்க ஒரு ஸ்ட்ரைட் லைன் தென் ஹரிசன்ட் லைன் ந என் ந யூ போடுறோம் ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஒரு ஹரிசன்ட் லைன் அதான் ஸ்லீப்பிங் லைன் போட்டால் ந டைட்டை ந இவ்வளோ தான் அஞ்சே லிட்டர் தான் ஈஸியாக இருக்கா ஒன்றும் கஷ்டம் இல்லையே இன்னொரு டைம் எழுதுவோமா அஞ்சு லெட்டரையும் திருப்பி நம்ம எழுத போகிறோம் ட டூ டூ டைம்ஸ் எழுதி காமிக்கிறேன் டி டிஏ இட்ட டிஏ இட்ட டிஏ ட எஸ் மாதிரி போடணும் ஒரு ஸ்லீப்பிங் லைன் எஸ் மாதிரி போடணும் ஒரு ஸ்லீப்பிங் லைன் ட இட ஸ்ட்ரைட் லைன் சி மாதிரி போட்டு அதை சுழிச்சு விட்றோம் இட ஸ்ட்ரைட் லைன் சீ மாதிரி போடுறோம் அதை சுழிச்சு விட்றோம் இட்ட ட என் என் ஏ ந யூ போடுறோம் ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஒரு ஸ்லீப்பிங் லைன் யூ போடுறோம் ஒரு ஸ்ட்ரைட் லைன் தென் ஒரு ஸ்லீப்பிங் லைன் இதுதான் டன்னு உங்களுக்கு எழுதி காமிக்கிறதுக்காக மிஸ் இப்படி எழுதி காமிக்கிறேன் எப்படி நீங்கள் லெட்டர்ஸ்லாம் போடணுமேனு ஆனால் நீங்கள் நோட்டில் எப்படி எழுதணும் மிஸ் எழுதிடம் பாருங்கள் ஒரே லைனில் தான் எழுதணும் எப்படி ட இது மேலே டீ டேன் போடு அப்புறம் இட்ட ஸ்ட்ரைட் லைன் சர்க்கிள் இட்ட டே ஸ்ட்ரைட் லைன் எஸ் ட டிஏ ட அடுத்து இ ட டி நபி கொஞ்சம் இடம் விட்டு விட்டு அழகாக நீட்டாக எழுதணும் நீ நோட்டில் சரியா மிஸ்ஸுக்கு ஸ்க்ரீனில் கிளியராக வரல ஷேக் ஆகுது ஆனால் நீங்கள் என்ன பண்ண வச்சலாம் க்ளியராக எழுதணும் ஓகேவா நோட்டு வாங்குவோம் நோட்டு நான் வாங்கி பார்த்தேன்னு வச்சுக்கோ அவ்வளோ நீட்டாக இருக்கணும் அது மாதிரி எழுதுங்க ஸ்க்ரீனில் எழுதுறனால மிஸ்ஸுக்கு அப்படி வருது ஒவ்வொரு பேஜ் ஒன் ஆர் டூ பேஜஸ் கூட நீங்கள் எழுதுங்க நிறைய எழுது தான் உங்களுக்கு என்ன லெட்டர்ஸ்லாம் ப்ராக்டிஸ் ஆகும் எம்மரில் இருக்கும் இங்கே பேர் டிஏட டி டிஏஇட்ட டிஏ டிடிஏட்ட என் ஓகேவா டாய்டன்ன லெட்டர்ஸ் எப்படி எழுதுறதுங்கிறத பார்த்துட்டியா அடுத்து லெட்டர்ஸ் ஒரு தான் போவோம் நம்ம புக்கில் உள்ள வேர்ட்ஸ் தான் இது ஃபஸ்ட்டு டேசே டமாட்டர் டேசே டமோட்டர்னால் என்னப்பா டொமேட்டோ டமாட்டர்னா என்னது டொமேட்டோ தக்காளின்னு அர்த்தம் ஓகேவா டேசே டமாட்டர் இந்த டமாட்டர் வந்து எப்படிலாம் யூஸ் ஆகுது அப்படின்னா நல்லா இந்த டொமாட்டரில் சில கெமிக்கல்ஸ்லாம் இருக்கும் அந்த கெமிக்கல் என்னென்னு சொல்கிறாங்கனாக்கா லிகோபைன்னு சொல்லுவாங்களாம்ப்பா இந்த டொமாட்டரில் ஒரு கெமிக்கலோட பேர் லிகோப்பைன் இருக்குது அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா கேன்சர்னு சொல்லிட்டு ஒரு டிசீஸ் சொல்கிறாங்கல்ல அந்த டிசீஸ் வராமல் இருக்கிறதுக்காக ரொம்ப ஒரு ப்ரிவென்டிங் ஒரு கெமிக்கலாக இருக்குது நம்மளுக்கு வந்து முன்னெச்சரிக்கையான நம்ம டொமாட்டோர் சாப்பிட்டோம்னா அதுக்கு ஒரு முன்னெச்சரிக்கை என்னது வராமல் தடுக்கக்கூடிய ஒரு வெஜிடபிளாக நம்மளுக்கு இருக்குது எது இந்த டமாட்டர் டொமாட்டர் டொமாட்டோன்னு சொல்லப்படுற டமாட்டர் டொமாட்டோன்னு சொல்லப்படுற டொமாட்டோன்னு இங்கிலீஷில் சொல்லுவோம் ஹிந்தியில் என்ன சொல்கிறோம் டமாட்டர் இந்த டமாட்டர் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொன்னாக்க எதுக்கு யூஸ் ஆகுதான் கேன்சர் வராமல் இருக்கிறதுக்காக லிக்கோபைன்னு ஒரு கெமிக்கல் அதில் இருக்கான் என்ன கெமிக்கல் இருக்குது லிக்கோபைனுங்கிற கெமிக்கல் அதில் இருக்குது அது வந்து கேன்சர் வராமல் தடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் ஹார்ட் டிசீஸ்லாம் வராமல் இருக்குதான் ஹார்ட் செஸ்ட் பெயின்லாம் வருது இல்லை ஹார்ட் அட்டாக்லாம் வருது இல்லை அதெல்லாம் வராமல் இந்த டொமேட்டோ டொமேட்டோ வந்து நம்மளுக்கு யூஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் இதில் என்ன மாதிரி விட்டமின்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா பி விட்டமின் இ விட்டமின்லாம் இருக்குது அப்புறம் நியூட்ரியன்ஸ் இருக்குது அப்புறம் பொட்டாசியம் சத்து இதெல்லாம் இருக்குதுதான் இவ்வளோ சத்துக்கள் இருக்கக்கூடிய இந்த வெஜிடபிள்ஸ் நம்ம சாப்பிட்ணுமா இல்லையா சாப்பிட்ணும் குட்டீஸ்லாம் என்ன பண்ணுவீங்க நல்ல பழுத்த தக்காளி நம்ம இதுலேருந்து ஷாப்லேருந்து வாங்கிட்டு வந்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டில் அப்போ என்ன பண்ணுவாங்க அதே வாஷ் பண்ணியே கூட சாப்பிட்லாம் சமைக்காமலே கூட சாப்பிட்லாம் ரொம்பவே உடம்புக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம அந்த டமாட்டரில் என்னென்னலாம் வீட்டில் செய்வாங்க ஞாபகம் இருக்கா மம்மி என்னென்ன செய்வாங்க டொமேட்டோ சூப் டொமாட்டோ ஜூஸ் செய்யலாம் டொமேட்டோ சட்னி எல்லாேருக்கும் பிடிக்கும்ல டொமாட்டோ டொமேட்டோ சட்னி இருந்தால் ஒன் இட்லி சாப்பிட்ற சில்லறெலாம் என்ன பண்ணுவீங்க டூ இட்லி சாப்பிடுவீங்க இல்லையா எல்லோருக்கும் டொமேட்டோ சட்னின்னா பிடிக்கும் இல்லையா அடுத்து டொமேட்டோ சாஸு சாஸ் இருந்தால் என்ன பண்ணுவீங்க ப்ரெட்டுக்கு சப்பாத்திக்கெலாம் வச்சு சாப்பிட்லாம் அப்புறம் ஜாம் இருந்தால் வச்சு சாப்பிட்லாம் டொமேட்டோ ஜாம் அப்புறம் டொமேட்டோ பிக்கிள் கூட இருக்குது ஊறுகாய் வச்சு சாப்பிட்லாம் அப்புறம் டொமேட்டோ தொக்கு எதுக்கு வச்சுப்பீங்க சப்பாத்திக்கு சொ தொக்கு இருந்தால் என்ன பண்ணுவீங்க ரொம்ப எம்மையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிடுவீங்க இல்லையா ஸோ நிறைய இதை தவிர இன்னும் நிறைய செய்யலாம் டொமேட்டோ ஹல்வா நிறைய எல்லாமே செய்கிறாங்க ஸ்வீட்ஸும் இல்லாமல் கூட செய்கிறாங்க நம்ம காரமாக சட்னி மட்டும்தான் இருக்குன்னு கிடையாது ஸ்வீட்ஸு மம்மி செய்கிற குழம்பு எல்லா குழம்புகள்லேயும் இந்த டொமேட்டோ யூஸ் பண்ணாமல் எதையுமே செய்ய மாட்டாங்க அந்தளவுக்கு ஏன் அப்படி செய் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அதில் எல்லா வித சத்துக்களும் இருக்குது நம்ம உடம்புக்கு மிகவும் நல்லது அப்படிங்கிறனால தான் மம்மி செய்கிறாங்க நீங்களும் அதை நல்லாவே பயன்படுத்திக்கணும் எனக்கு வேண்டாம்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணக்கூடாது குழம்புல தக்காளி தெரிஞ்சுன்னா எடுத்து ஓரமாக ஒதுக்கக்கூடாது அதை நீங்கள் சாப்பிடணும் பச்சையாகவே கூட நீங்கள் என்ன பண்ணலாம் வந்து ஷாப்லேருந்து வாங்கிட்டு வந்தோடனே நீங்கள் என்ன பண்ணலாம் வாஷ் பண்ணிட்டு எந்த வெஜிடபிளாக இருந்தாலும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம் ஓகேவா இப்போ டேஸே என்ன பார்க்குறோம் டமாட்டர் டேசே டமாட்டர் இங்கிலீஷில் என்னென்னு சொல்கிறோம் டொமேட்டோ டொமேட்டோவை பற்றி பார்த்தாச்சா அடுத்த லிட்டர் பார்ப்போமா அடுத்த லெட்ரு இட்ட இட்டசி டடேரா இட்டசி டடேரா டடேரானா மோக்கப் வரைப்பதிகாசம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க வேறு என்ன சொல்லலாம்னா டிங்கர்னு சொன்னால் டிங்கரிங் ஒர்க் பார்க்குறாங்கன்னு சொல்லுவாங்களா அந்த பற்ற வைக்கிற வேலையெல்லாம் செய்வாங்க இல்லையா அவங்க தான் டடேரா பாத்திரங்கள்லாம் நெளிவு பேசுனா இப்போ ஒரு டம்ளர் நீங்கள் குடிக்கிற டம்ளரு கீழே வேகமாக போட்டிருப்பீங்க கோவமாக நெளிவாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அது என்ன பண்ணுவாங்க மம்மி கடையில் கொடுத்து அதை சரி பண்ணுறாங்கல்ல அந்த சரி பண்ணுறவங்களுக்கு பேரெலாம் என்னது டிங்கர் அந்த டிங்கர் தான் நம்ம ஹிந்தியில் என்ன சொல்கிறோம் டடேரா டிங்கர் என்ன சொல்கிறோம் டடேரா இந்த வெசல்ஸ்லாம் விற்கக்கூடிய ஷாப் பக்கம் போனோன்னு பார்த்தீங்களேன் டக்கு டக்கு டக்குன்னு போட்டு த சற்ற சவுண்டு கேட்கும் என்னென்னாக்கா அவங்க பாத்திரங்களில் நெளிவுகள்லாம் எடுக்குவாங்க உடஞ்சிருக்கும் கீழே போட்டுலாம் உடச்சிருப்பாங்க ரொம்ப நாள் பழைய பாத்திரங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க ரீமேக் பண்ணுவாங்க அந்த ரீமேக் தான் என்னென்னு சொல்கிறோம் டடேரா டிங்கரிங் ஒர்க்கு பற்ற வைக்கிற வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லுவோம் அடுத்த வேர்ட் பார்க்க போகலாமா டே டேஸ் ஏ டால் ஏ டால் டி சவுண்டில் வரணும் டால் அந்த டால் என்னது அது பிரான்ச்சின்னு அர்த்தம் இங்கிலீஷில் டிஓஎல்எல் டால்னால் என்ன சொல்லுவோம் டாய்ஸை சொல்லுவோம் பொம்மையை சொல்லுவோம் ஹிந்தியில் டால் எஸ் சவுண்டில் வரக்கூடிய டால் அப்படின்னாக்கா என்னது பிரான்ச் இல் டால் டால்னா பிரான்ச்னால் மரக்கிளைன்னு அர்த்தம் டால்னா என்னது கிளைகள் மரம்னா ஸ்ட்ரைட்டாக வளர்ந்துட்டுருக்கும் அதுலேருந்து சைடில் அங்கங்கே அப்படியே செடியெல்லாம் போகிற மாதிரி போகும்ல அதுதான் மரக்கிளைன்னு சொல்கிறது அதோடைய பிரான்ச்சஸ்னு சொல்கிறது ஓகே டேஸே டால் நெக்ஸ்ட்டு இட்ட இட்டசே டக்னா இட்டசே டக்னா டு கவர்னு அர்த்தம் மூடி எந்த ஒரு பாத்திரத்துக்குமே மூடி இல்லாமல் வைக்கலாமா வைக்க கூடாது எதையுமே என்ன பண்ணும் மூடி தான் வைக்கணும் அந்த மூடிய பேர் தான் என்னது ஹிந்தியில் டக்னா இப்போ ஒரு வாட்ரு பாட்டில் இருக்கா அதுக்கு கேப் இருக்கும் மூடி இருக்கு இல்லையா அப்புறம் வீட்டில் மம்மி எந்த சாப்பாடு செஞ்சு வச்சாலும் என்ன பண்ணுவாங்க அதை கவர் பண்ணி வைப்பாங்க இல்லையா அதை கவர் பண்ணி வைக்கிற அந்த மூடி பேர் என்னது டக்னா சொல்லுங்க டக்னா ட இட்நா டக்னா இடல வரும் ட டக்னா டக்னா டக்னான் என்னம்மா டு கவர் மூடி ஜக்குக்கு போடலாம் அப்புறம் சொம்பு மாதிரி வச்சுருப்பாங்க அதுக்கு போடுவாங்க அப்புறம் வீட்டில் குழம்பு எல்லாம் செய்கிறாங்க காய்கறியெலாம் செய்கிறாங்கன்னா அதெல்லாம் மூடி வைப்பாங்களே லிட் இருக்கும்ல அந்த லிட்டை தான் என்னன்னு சொல்கிறாங்க டக்னா இப்போ ட ட இட்ட வரலும் பார்த்தாச்சு நெக்ஸ்ட் லெட்ரு என்ன பார்க்க போகிறோம் நே என் ஏ நேக் என்னது பான் பான் என்னப்பா ஏரோ யார்ப்பா வச்சிருப்பா ஏரோ யார் வச்சுருப்பாங்க சத்திரியர்கள் வச்சிருப்பாங்க பார்த்துருக்கோம்ல ராமாயணம் மகாபாரத்தில் சத்திரியர்கள் போர் வீரர்கள்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா அவங்கெல்லாம் அம்பு விடுவாங்க இல்லையா அதுதான் அந்த அம்புக்கு தான் பேர் என்னது பான் ஓகேவா பான் என்னது ஏரோ இப்போ டே இட்ட டே இட்டு நேல என்னென்ன வேர்டு இருக்குதுன்னு புக்கில் உள்ள வேர்ட்ஸை பார்த்தோம் இதை தவிர எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸு இப்போ நம்ம பார்க்க போகிறோம் தவிர என்ன வேர்ட் பார்க்க போகிறோம் எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸை பார்க்க போகிறோம் போகிறோம்னா என்னென்னா கேப்பு தலைக்கு அணிஞ்சுக்கும் இல்லை வெயிலாக இருந்தால் போட்டுப்போம் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் கேப் போட்டிருப்போம் இல்லையா வெயில் தலையில் ரொம்ப சுட்டுணும் அப்படின்ட்டு கேப் போட்டிருப்போம் அப்புறம் மொட்டையடிச்சாங்கன்னா என்ன பண்ணுவாங்க கேப்பை தான் வியர் பண்ணிப்பாங்க இல்லையா பனி காலத்துலேயும் பனி வந்து ரொம்ப சில்லு சுருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கிறாங்க கேப்பு பனிக்குள்ளான்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க ஸ்கார்ஃப் அப்படிலாம் போடுறோம்ல அதுதான் அதுக்கு பேர் தானே டோப்பி இந்த கேப்புக்கு பேர் என்னது டோப்பி டாசே டோப்பி அப்புடின்னது அடுத்து டாஸை இன்னொரு வேர்டு என்ன பார்க்குறோம் டாப்பூ டோப்பி பார்த்தோம் இப்போ என்ன பார்க்குறோம் டாப்பூ டாப்பூ டாப்புனா ஐலாண்டு எழுதியிருக்கிறது ஐஸ்லேண்டு எழுதியிருப்பாங்க நாம் எப்படி ப்ரனௌன்ஸ் பண்ணணும் ஐலாண்டுன்னு ப்ரோனி பண்ணணும் ஐலாண்டுனால் என்ன தீவுன்னு அர்த்தம் ஐலாண்டுனா என்னப்பா தீவு தீவுனா என்ன மிஸ் அப்படின்னு கேட்குறீங்களா தீவுனா மூணு பக்கமும் கடலால் சுழ்ந்திருக்கும் நடுப்புரை மட்டும் இருக்கும் லேண்ட் இருக்கும் மூன்று பக்கம் கடல் ஒரு பக்கம் வண்டி தான் என்னது லேண்டு எது இப்போ சொல்லலாம் அந்தமான் நிக்கோபர் தீவு சொல்லும் அந்தமான் சுற்றியில் என்ன இருக்கும் சீஸ் இருக்கும் நடுப்புற என்ன இருக்குது அந்தமான் நிக்கோபர் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் இருக்குது அதை சுற்றியில் என்னது சீ இருக்கும் அதற்கு பேர் என்னென்னு சொல்லுவோம் ஐலேண்டு மூன்று பக்கம் கடல் ஒரு பக்கம் நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் என்ன சொல்கிறாங்க ஐலேண்டு எழுதும்போது எப்படி எழுதுவாங்க ஐஸ்லேண்டுன்னு எழுதுவாங்க ஐஎஸ்எல்ஏஎன்டி ஐஸ்லேண்டுன்னு எழுதுவாங்க ஆனால் நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் ஐலேண்டு எஸ் என்ன ஆகிடும் சைலண்ட் லெட்ரா ஆகிடும் எஸ் என்ன ஆகிடும் சைலண்ட் லெட்ரா பெயிடும் இந்த ஐலேண்டை ஹிந்தியில் என்ன சொல்கிறோம் டாப்பு டாப்பு சொல்லுங்கள் டாப்பு அப்படின்னா ஐலேண்டு ஓகேவா டேசிட் டோபி கேப் டேசிட் டாப்பு ஐலேண்ட் ஓகேவா நெக்ஸ்ட் என்னென்னு பார்ப்போமா கார்ட் டேலானா என்னது கார்ட் கார்ட்னா வண்டி டோங்கா கார்ட் அப்படிலாம் சொல்லுவான் டோங்கா கார்ட்னா குதிரை வண்டி அப்படின்னு சொல்லுவோம் புல்லக் கார்ட் மாட்டு வண்டி அது மாதிரி கார்ட்னா அந்த பழங்கள்லாம் கேரி பண்ணக்கூடிய வண்டியை தான் கார்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பேரோ அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த பேரோ கார்ட்டூன்னு சொல்கிறது ஆங்கிலத்தில் ஹிந்தியில் என்ன சொல்கிறோம் டேலா அப்படின்னு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுட்டு வீடு வீடாக போய் செல் பண்ணுறாங்கல்ல அந்த சே சேல் பண்ண எதில் கேரி பண்ணியிருக்காங்க ஒரு வண்டியில் அந்த வண்டியை ஹிந்தியில் என்ன சொல்லுவோம் டேலா ட இட்ட இட்டாவில் சொல்ல டேலா அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக என்ன ஒரு வேர்டு ஏற்கனவே நம்ம பார்த்த வேர்டு தான் திருப்பி வந்திருக்கு டடேரா டடேரானால் யாருன்னு சொல்லியிருக்கோம் டிங்கர் டிங்கரிங்னா யார் பற்ற வைக்கிறவங்க உடஞ்சி போன பாத்திரத்தை ஒட்டு வச்சு பற்ற வைக்கிறாங்க இல்லையோ தான் டிங்கர் ஒர்க் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க கார்லாம் கூட எங்கேயாவது மோதி இருந்துச்சு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அந்த நெளிவெல்லாம் எடுப்பாங்க அதுக்கு பேர் என்ன டிங்கரிங் ஒர்க் பார்க்குறது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டிங்கரிங் ஒர்க்கை தான் ஹிந்தியில் என்ன சொல்கிறோம் அதை ஒர்க்கை பார்க்குறவங்களை என்னன்னு சொல்கிறோம் டடேரா அந்த டிங்கரிங் ஒர்க் பார்க்குறவங்கள என்னன்னு சொல்கிறோம் டடேரா புரிஞ்சுதான் அடுத்ததாக என்ன வேர்டு வருதுன்னு பார்ப்போம் டப்பா டப்பானால் என்னப்பா அப்படின்னா ரப்பர் ஸ்டாம்ப் ரப்பர் ஸ்டாம்ப் என்னது நம்ம ஸ்கூலில் இல்லை ஒரு ஆஃபீஸில் சைன் தராங்க ஹையர் ஆஃபீஸை சைன் பண்ணி தராங்கன்னா அது எந்த ஆஃபீஸ்லேருந்து பண்ணாங்கங்கிறதுக்காக அவங்களுடைய முத்திரைகளை வந்து அதில் இந்த இருக்கு பார்த்திங்களா இதில் தான் கீழே வந்து அவங்களோட நேமு அந்த இன்ஸ்டியூஷன் நேமு அட்ரஸ்லாம் போட்டிருக்கோம் இன்ஸ்டியூஷன் நேமு அட்ரஸ் எல்லாம் போட்டிருக்கோம் அதில் அதை வந்து என்ன பண்ணி கொடுப்பாங்க நம்மளுக்கு சீல் குத்தி கொடுக்குறதுன்னு சொல்லுவாங்க அது பேர் என்ன சொல்லுவாங்க சீல் குத்தி தர்றதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் ரப்பர் ஸ்டாம்ப்புன்னு சொல்லுவாங்க தமிழ் என்னன்னு சொல்லுவோம் ரப்பர் ஸ்டாம்புன்னு அந்த ரப்பர் ஸ்டாம்புக்கு ஹிந்தியில் என்ன பேருப்பா டப்பா டப்பா வேறு வரும் ஆனால் இது என்னது டப்பா டீஷர்டில் வரணும் டப்பா டப்பான என்னதுப்பா ரப்பர் ஸ்டாம்ப்பு வீட்டிலேயே வந்து டேடியெல்லாம் இல்லை ஹையர் ஆஃபீஸராக இருந்தாங்கன்னு வச்சுங்க சைன் பண்ணி தராங்க டாக்டர்ஸ் சைன் பண்ணி தராங்க அப்படிலாம் இருக்காங்கன்னா அவங்க என்ன வச்சுருப்பாங்க ரப்பர் ஸ்டாம்ப் வச்சுருப்பாங்க ஸ்கூல்ஸில்லாம் வச்சுருப்பாங்க அவங்கவுங்களுடைய எந்த அலுவலகத்தில் பணி புரிகிறாங்களோ அதோடைய நேமை வச்சு ஒரு அட்ரஸை வச்சு ஒரு சீல் வச்சுருப்பாங்க அந்த சீலுக்கு பேர் என்னது ரப்பர் ஸ்டாம்பு அந்த ரப்பர் ஸ்டாம்பை ஹிந்தியில் என்ன சொல்கிறோம் டப்பா அப்படின்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட்டு வேர்டு பார்ப்போமா இட்டலை இட்ட டண்டை டண்டன என்னப்பா கோல்டு இப்போ நம்மளுக்கு எப்படியான மௌசம் மௌசம்னா சீசன் ஓகேவா என்ன மாதிரியான சீசனாக இருக்குது கோல்டு சீசனாக இருக்குது மார்னிங்லாம் ஏந்திரிச்சு டோரை ஓப்பன் பண்ணுங்களாம் பயங்கர ஷிவர் ஆயிடுவோம் பயங்கர ஷிவரிங்காக இருக்குது எப்படி நடுக்கமாக இருக்கும் வெளியில் போக முடியாது தலை காட்ட முடியாத அளவுக்கு இருக்கும் எப்படி இருக்கும் நடுங்கி போயிடுவோம் இல்லையா ஏன் நடுங்கிறோம் டண்டவாக இருக்கிறனால குளிராக இருக்கிறனால மௌசம் என்ன மாதிரியான சீசனாக இருக்குது குளிர் சீசனாக இருக்குது அதுக்கு என்ன பண்ணுவோம் ஸ்வெட்டரு சா ஸ்கார்ஃபு சாக்ஸ் எல்லாம் போட்டுக்கிறோம் இல்லையா மார்னிங்கில் ஓகே அது எதனால போட்டுக்கிறோம் குளிராக இருக்கிறதுனால தான் போட்டுக்கிறோம் இந்த டயத்தில் நம்ம எங்கெல்லாம் போனோம் அவ்வளோதான் ஃப்ரீஸ் ஃப்ரீஸாகிடுவோம் எங்கே கொடைக்கானல் ஊட்டி காஷ்மீர் அந்த பக்கம்லாம் போனால் ஃப்ரீஸ் ஆயிடுவோம் ஏன்னு வச்சுக்கோங்க ஐஸ் ஆகிர வேண்டியதான் அங்கெல்லாம் இன்னும் சில்லஸாக இருக்கும் ஆனால் அங்கேயே உள்ளவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய உடலமைப்பு மாறுகள் அப்படியே அங்கேயே இருக்கிறனால அவங்களுக்கெல்லாம் செட் ஆகிடும் நம்மளுக்கு அந்த சீசன் வரும்போது அதை நம்மளோட ஏற்றுக்கொள்வதுக்கு நம்மளுடைய உடல் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால தான் நம்மளால அந்த குளிர தாங்க முடியாமல் இருக்கும் அதுக்காக நம்ம என்ன வியர் பண்ணிக்கிறோம் ஸ்வெட்டர்ஸை வியர் பண்ணிக்கிறோம் ஸோ ஓகே இந்த கோல்டாக இருக்கிற சீசனை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் நம்ம டண்டை குளிருக்கு பேர் என்னது டை குளிராக இருக்குது டண்ட இதே சூடாக இருக்குது என்ன சொல்லுவோம் கரம்னு சொல்லுவோம் ஆப்போசிட் டண்டை டண்டனா குளிர் கோல்டு அப்படின்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட் வேர்ட் பார்ப்போமா டப்பா டி டி டிசவுண்டில் டிஏ டே வருது இல்லையா அதில் வருது டப்பா டப்பானா என்னப்பா பாக்ஸு டே பா டப்பானா பிஓஎக்ஸ் பாக்ஸு நம்ம ஸ்கூல்லலாம் பேனா பென்சில் ரப்பர்லாம் போட்டிருப்போம்ல எதில் போட்டிருப்போம் பாக்ஸில் போட்டிருப்போம் அப்போல்லாம் நிறைய பேர் பவுச் மாற்றிட்டிங்க இல்லையா ஸோ அந்த பாக்ஸுக்கு தான் பேர் ஹிந்தியில் என்னது டப்பா நம்ம தமிழில் சொல்கிறதே தான் ஹிந்தியில் டப்பான்னு இருக்குது நெக்ஸ்ட் வேர்டு டலியா டலியா டலியான ஹேம்பர் ஃப்ளார்ஸ்லாம் வச்சுருக்கோம் இல்லையா அந்த பேஸ்கெட்டை தான் சொல்கிறாங்க ஓகேவா டலியானா என்னது ஹேம்பர் அது நிறையா ஃப்ளார்ஸ்லாம் வச்சுருப்பாங்க அழகு வைக்கிறது அந்த இதெல்லாம் போயிருக்கு இல்லையா அந்த பேஸ்கெட் தான் சொல்லியிருக்காங்க ஹேம்பர் ஹேம்பருக்கு இங்கிலீஷ் ஹிந்தியில் என்ன டலியா டலியானா ஹேம்பர் சேம்பியர் அதில் எவ்வளோ அழகாக வட வண்ண வண்ண பூக்கள்லாம் வச்சு நம்ம ஷோக்கு வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வேர்ட் பார்ப்போமா டேஸே டிப்பா டப்பா பார்த்த மாதிரி இப்போ என்ன இருக்குது டிப்பான்னு இருக்குது டிப்பானாலும் தான் டி இப்பா டிப்பானாலும் பாக்ஸ் தான் நெக்ஸ்ட்டு டேமரு டமருனா உடுக்கை டமருனா என்னப்பா உடுக்கை எங்கே பார்ப்போம் கோயிலெல்லாம் பூசாரிகள்லாம் வச்சிருப்பாங்கள்ல திருவிழா காலங்களில் கோயிலெல்லாம் பூசாரிகள் வச்சுட்டு உடுக்க வச்சுட்டு என்ன சொல்லுவாங்க குவி சொல்றதுன்னு சொல்லிட்டு வச்சுட்டு அது பண்ணுவாங்க இல்லையா அதுக்கு பேர் என்னப்பா டமரு டமருனா என்ன உடுக்கை ஓகேவா நெக்ஸ்ட்டா என்ன வேர்டு பார்க்குறோம் டேசே டோலி டேஸே டோலினா என்ன தெரியுமாப்பா அந்த காலத்துலாம் டிரான்ஸ்போர்ட்ஸ்லாம் இருக்காது அந்த காலத்தில் ஓல்டன் ஏஜில் ட்ரான்ஸ்போர்ட்ஸ்லாம் இருக்காது அப்போ இந்த லேடிஸ்லாம் இப்போ நம்மலாம் எல்லோரும் வெளில வராங்களா அப்போலாம் அந்த காலத்தில் நிறைய பேர் வரமாட்டாங்க அப்படி வெளில வரணும் என்னன்னு சொன்னாங்கன்னாக்க இந்த டோலி இந்த பாக்ஸ்க்குள்ளே வச்சுப்பாங்க உட்காந்து தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அப்படியே தூக்கிட்டு போவாங்க டோலியில் இப்போ இந்த டோலி இப்போயும் இருக்குது எங்கே தெரியுமா இருக்குது எனக்கு மிஸ்ஸுக்கு தெரிஞ்சு இந்த நிறைய பேர் சபரிமலை போகிறாங்க இல்லையா அங்கே கோயில் போகும்போது வயசானவங்க முடியாதவங்களாம் என்ன பண்ணுவாங்க டோலியில் வச்சு கொண்டு போகிறதா சொல்லுவாங்க ரெண்டு பக்கம் குச்சி நடுப்புற அவங்க உட்காந்துக்கிற மாதிரி இருக்கும் வச்சு அவங்க முடியாதவங்கள அந்த மலைக்கு தூக்கி கொண்டு போய் சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்காக இப்போயும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த அரசர்கள் காலத்தில் கிங்ஸ் பீரியட்லலாம் என்ன பண்ணுவாங்க அந்த குயினெல்லாம் இதுக்குள்ளே தான் உட்கார வச்சு கொண்டுகிட்டு வருவாங்க எதுக்குள்ளே இந்த டோலிக்குள்ளே பாக்ஸ் மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே வச்சு தான் அவங்க போவாங்க டிரான்ஸ்போர்ட்ஸ்லாம் இல்லாத போது இது மாதிரி தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல ஹையர் பீப்புள்ஸ் அதாவது ரிச் பீப்புளெலாம் என்ன பண்ணுவாங்கனாக்க நடக்க மாட்டாங்க இது மாதிரி பாக்ஸில் உட்காந்து தான் போவாங்க அப்புறம் தான் சேரட்லாம் வந்துச்சு குதிரை வண்டி அந்த இதெல்லாம் வந்தது அதில் இருந்தாங்க ஓகே மாட்டு வண்டி குதிரை வண்டி அதெல்லாம் போனாங்க அப்புறம் ரிக்ஷா வந்துச்சு தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு என்னது டெவலப் ஆகிட்டே ட்ராவல்ஸு டிரான்ஸ்போர்ட்ஸ்லாம் நம்ம டெவலப் ஆனோம் ஓகேவா இப்போ இங்கே என்னென்ன பார்க்குறோம் ஏ டிப்பா டி இப்பா டிப்பா ஏ டமரு டேமரு டமரு டேசே டோலி டோலி ஓகேவா ஒவ்வொரு வேர்டுக்கும் ஒவ்வொரு லெட்டருக்கும் இல்லை ஒவ்வொரு வேர்டையும் சொல்லிட்டுருக்கேன் புரியுதா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கா அடுத்ததான் என்ன பார்க்க போகிறோம் இ டக்கன் டக்கன் எ மூடின்னு சொல்கிறது ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா ட இ இன் டக்கன் டக்கன்னான்னது லிட்டு மூடி இது மாதிரி மூடியெல்லாம் எங்கே பார்த்துருப்பீங்க வீட்டில் வீட்டில் மம்மி குக்கிங்கில் யூஸ் பண்ணுவாங்களே இட்லி ஊற்றும் போதுலாம் இட்லி மூடின்னு வச்சுருப்பாங்க அப்புறம் ஆப்பம் ஊற்றும் போது செய்வாங்க அப்புறம் பணியாரெலாம் உங்களுக்கு ஸ்நாக்ஸ் செய்யும்போது செய்வாங்க இந்த மாதிரிப்பா ஃபுட்டுலாம் என்ன பண்ணும் பாயில்டு ஃபுட்டு தான் சாப்பிடணும் ஆயில் ஃபுட்டே சாப்பிடக்கூடாது ஆயில் ஃபுட்டு சாப்பிடக்கூடாது பாயில்டு ஃபுட்டு அதாவது வேக வச்ச சாப்பாடு தான் சாப்பிடணும் எண்ணெயில் ஃப்ரை பண்ண சாப்பாடு சாப்பிடக்கூடாது உடம்புக்கு மிகவும் கெடுதல் ஓகேவா அப்போ நம்ம என்ன இட்லி புட்டு இந்த பணியாரம் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிட்றது உடம்புக்கு மிகவும் நல்லது இதே சமயம் நம்ம வெளியில் அழைச்சிட்டு போகிறாங்க அப்படின்னாலும் வீட்டில் செய்கிறது கூட ஆயில் ஃபுட்டு மோஸ்ட்லி சாப்பிடக்கூடாது அப்படியே இருந்தாலும் நம்மளுக்கு சாப்பிடணும்னு விருப்பப்பட்டாலும் வீட்டில் அப்பப்போக்கு ஃப்ரெஷ்ஷாக ஆயில் வாங்கி செஞ்சு தராங்கல்ல அதை கூட கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கலாம் வெளியில் போனோன்னா கண்டிப்பாக ஆயில் ஃபுட்டை எடுத்துக்கக்கூடாது சில்ட்ரன் ஏன் அப்படின்னாக்கா அவங்க என்றைக்கு யூஸ் பண்ண என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது ஒரு ஒன் வீக் பிஃபோரா டென் டேஸ் பிஃபோரா இல்லை அந்த யூஸ் பண்ண எண்ணெயை இன்றைக்கி காலையில் யூஸ் பண்ணுறாங்க நிறைய அந்த இது சாப்பாடு ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது திருப்பி புது எண்ணெய் ஊற்றி ஊற்றி செய்கிறது நம்மளுக்கு உடம்பு கெடுதல் அதுதான் சில பேருக்கு என்ன பண்ணும் ஃபுட் பாய்சன் ஃபுட் அலர்ஜி ஆயிடுது அப்படின்னு சொல்கிறாங்கள அதெல்லாம் என்னது ரீயூஸ் பண்ணுறதுனால அந்த அலர்ஜி எல்லாம் ஏற்படுது அதனால வெளியில் போனால் என்ன சாப்பிடணும் வெளியில் சாப்பிடக்கூடாது அதை மீறி நம்மளுக்கு சாப்பிடணுன்னு தோணாலும் என்ன பண்ணும் இது மாதிரி ஆவியில் வேக வைத்தது ஏது இட்லி புட்டு பனியாரம் அப்படிலாம் சொல்கிறாங்களே இடியாப்பம் அந்த மாதிரியான ஃபுட்டு தான் நம்ம எடுத்துக்கணும் சரியா பூரி சாப்பிட்றேன் சோளா பூரி சாப்பிட்றேன் அப்புறம் என்னென்னது என்ன வேணும்னு சொல்லுவாங்களே அந்த பரோட்டா சில்லி பரோட்டா சாப்பிட்றேன் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு இந்த ஆயிலில் ஃப்ரை பண்ண ஐட்டம்ஸு சாப்பிடாதீங்க புரியுதா அதுதான் உங்களுக்கு நல்லது அப்புறம் இல்லைன்னா இந்த சுண்டல் அந்த மாதிரிலாம் வாங்கி சாப்பிட்லாம் ஆவில மூடி வச்சு வேக வைக்கிறாங்களே அந்த ஃபுட்டு சாப்பிட்லாம் தோசையுமே ஆப்போம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல மூடி வைக்கிறது அதை சாப்பிட்லாம் உடம்பு முடியலைனா கூட தோசை ஊற்றி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆப்பமாக மூடி வச்சு எடுத்துராங்கல்ல அதுங்களுக்கு வந்து எண்ணெய் அதிகமாக தேவைப்படாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஃபுட்டை நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ ஃப்ரை பண்ண ஃபுட்டை மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரொம்பவே நல்லது ஈவினிங்கே ஸ்நாக்ஸுமே வந்து இந்த சுண்டல் மாதிரிலாம் செஞ்சு தராங்கல்ல அது மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க சாப்பிடுங்க ரொம்பவும் நல்லது ஓகேவா அடுத்தது நான் பார்க்க போகிறோம் டோலக் டோலக்னால் ட்ரம்மு டோல ஈக் டோலக்னா என்னப்பா ட்ரம்மு இது இங்கே நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் போய் நிறைய நிறைய பேர் சபரிமலைக்கெலாம் போய்ட்டு வந்தாக்க உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கிட்டு வருவாங்க பிள்ளைங்க பாட்டை தட்டிகிட்டு இருக்கோம் அதுங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் கேட்குற பாட்டுக்கு தகுந்த மாதிரி மியூசிக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாங்கிட்டு வந்து தருவாங்க இல்லையா டேஸே டோலக் டோலக்னா என்ன பார்க்குறோம் ட்ரம்மு ஓகேவா நெக்ஸ்ட்டு வேர்ட் பார்ப்போமா டலான் டலான்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்லோப் ஸ்லோப் பார்ப்போம் இல்லையா நம்ம கார்டனுக்கெலாம் போனோம் அந்த ஸ்லோப்பில் தான் நம்ம விளையாடுவோம் இல்லையா ரொம்ப ஜாலியாக இருக்கும் இல்லையா அப்புறம் வந்து தீம் பார்க்குக்கெல்லாம் போனால் அந்த ஸ்லோப் மாதிரி அந்த வாட்ரு பார்க்கெலாம் இருக்கும் அதில் போய் இந்த ஸ்லோப்பில் போய் விளையாடுவோம் ரொம்பவே மனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த ஸ்லோப்பு பேர் தான் என்னடாக்கு டலான் இப்போ வீடுகள்லையுமே ஸ்லோப்பு வைப்பாங்க எதுக்கு எல்லா வீட்லேயுமே டூ வீலர்ஸ் இருக்குது டூ வீலர் இல்லாத வீடே கிடையாதுன்னு ஆகிப்போச்சு அப்போ இந்த ஸ்லோப்பில் வச்சு தான் வண்டியெல்லாம் ஏற்றுவாங்க இல்லையா சருக்கு மரம்னு கூட சொல்லுவோம் அதை ம் அது பேர் தான் என்னது டலான் ட லா இன் டலான் அடுத்து டாலே அடுத்து ஒரு வேர்டு என்ன பார்க்குறோம் அப்படின்னா டா இல் டால்ன்னு என்னக்கா ஷீல்டு டா இல் டால்னு என்னப்பா ஷீல்டு நம்ம வின் பண்ணோம் காம்படிஷன்லாம் வின் பண்ணாக்க ஷீல்டு கொடுக்குறாங்கல்ல அந்த ஷீல்டுக்கு ஹிந்தியில் என்னது டால் ஷீல்டுக்கு ஹிந்தியில் என்னப்பா டால் ஓகேயா டலான் ஸ்லோப் டால் லாஸ்டாக என்ன வேலை பார்க்குறோம் டப்ளி இது என்ன வேடுப்பான் டப்ளி டப்ளின்னா என்னது இப்போ எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் என்ன பண்ணுறாங்க அந்த டப்ளி தான் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா கோவில்களுக்காக இருந்தாலும் சரி வேறு இறந்த காரியங்களுக்கெல்லாம் யார் வீட்டில இறந்துட்டாங்கன்னா ஃபஸ்ட் எதை அடிக்கிறாங்க இந்த டப்ளியை தான் எடுத்து வந்து அடிக்கிறாங்க அது மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து பிளேத்திங்ஸாகவும் கூட இதை கிஃப்டாக வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க கோயில்களுக்கெல்லாம் போனால் இந்த சின்ன டப்ளி வந்து சேல் பண்ணுறாங்க இப்போ அந்த டாய் ஷாப்பில் சேல் பண்ணுறாங்க அதை வந்து வாங்கிட்டுறாங்க ஓகேவா இது ஒரு ஒன் ஆஃப் த ப்ளே திங் தான் ஓகேவா டப்ளி மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன் ஆஃப் தி மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இதுலேருந்து சவுண்டு வரும் நீங்கள் அந் நீங்கள் பாடுற சவுண்டு கேட்டாப்பில் இது பண்ணலாம் இந்த மிஸ்ஸு பார்த்து வச்சு சொல்கிறேன் ஒரு படம் செந்தூர் செந்தூர படத்தில் கூட அந்த ஹீரோ தட்டிகிட்டே போயிட்டு வர்றது செந்தூர பூவே இங்கு தேம் சிந்தவா வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு தான் தட்டிட்டு வந்துட்டு இருப்பாங்க ஓகேவா அது மாதிரி இப்போ நிறைய பாட்டு இருக்குது ஓகேவா நான் மிஸ்ஸுக்கு ஞாபகம் வச்சுருந்து சொல்கிறேன் ஓகே அடுத்ததான் என்ன பார்க்குறோம் அப்படின்னா டாய்ட வரலும் லெட்டர்ஸும் வேர்ட்ஸும் பார்த்தோம் அடுத்ததான் இன்னொரு லெட்ரு இருக்குது என்ன லெட்ரு ந இந்த கோயிபி என்னாக்கா கோய்பி ஷப்துரு ஹோத்தா நாவில் எந்த ஒரு வேர்டுமே ஆரம்பிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க நேவை பேஸாக வச்சு வேர்ட்ஸ் ஆரம்பிக்கலை ஆனால் இஸ்கா பிரயோக் ஷப்தே பீச் மே யா அந்தமே ஹோத்தாகை அந்த வேர்டுக்கு நடுவுலேயோ அல்லது இறுதியிலேயோ இந்த நேங்கிற லெட்ரு யூஸ் பண்ணுறோம் நேங்கிற லெட்ருக்கு ஆரம்பிக்கிற மாதிரி எந்த வேர்டும் இல்லை ஆனால் அந்த நேவை உபயோகப்படுத்தி ஒரு வேர்டோட நடுவுிலையோ அல்ல ந வேர்டோட இறுதியிலேயோ வேர்ட்ஸு இருக்குது என்ன மாதிரி வேர்ட்ஸு அப்படின்னாக்க எக்ஸாம்பிளுக்கு சொன்னாக்க நே சே சரண் இந்த பாருங்கள் லாஸ்டாக தான் நே வந்திருக்கு பார்த்தீங்களா சேர இன் சரன்னா ஃபீட் பாதம் இருக்கு இல்லையா அதை தான் என்ன பண்ணுவாங்க சரண்னு சொல்லுவாங்க பாதத்தை வணங்குறது சுவாமி பாதத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறோம்ல அதுக்கு என்ன வேர்டு யூஸ் பண்ணுறோம் சரண் சரன்னாக்க இங்கிலீஷில் என்ன ஃபீட்டு பாதம்னு சொல்லுவோம் ஓகேவா அடுத்து இன்னொரு வேர்டு என்ன இருக்குது கஇன் கண்ணுனால் பார்ட்டிக்கிள் துகள் துகளாக தூள் தூளாக இருக்கும்ல டஸ்ட்டு பார்ட்டிக்கல் அப்படின்லாம் சொல்லுவோம்ல அந்த மாதிரி துகள்களை தான் என்னென்னு சொல்கிறோம் பார்ட்டிகிள் அப்படின்னு சொல்கிறோம் அந்த பார்ட்டிக்கிளுக்கு ஹிந்தியில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கண் கே போட்டு இந்த நாவை போட்டு எப்படி ப்ரொனன்ஸ் பண்ணோம் கண் கண்ணுனா என்னது பார்ட்டிக்கிள் சரண் ஒரு வேர்டு பார்க்குறோம் தென் பார்ட்டிகிள் அந்த வேர்டோட இறுதியில் தான் நே வந்திருக்கு பாருங்கள் அடுத்ததாக என்ன பார்க்குறோம் லாஸ்ட்டாக ஒரு வேர்டு பார்க்குறோம் உங்களுக்கு இதோட இந்த டட்ட டட் என்னவ முடிக்கிறோம் பிரணாம் ஒரு வணக்கம் சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் பிரணாம்னா வணங்குதல் க்ரீட்டிங்ஸ்னு அர்த்தம் பிரணாம்னா என்னப்பா வணங்குதல் இதில் பாருங்கள் நான் எங்கே வந்திருக்கு நடுவில் வந்திருக்கு நான் எங்கே வந்திருக்கு நடுவில் வந்திருக்கு பிரணாம் பிரணாம்னு சொல்லி வணங்குறாங்க வணங்குதலுக்கு தான் பிரனாமுன்னு சொல்கிறது க்ரீட்டிங்ஸ்ன்னு இங்க இங்கிலீஷில் சொல்லுவோம் தமிழ் என்ன சொல்கிறோம் வணங்குதல் ஓகேவா இதோட இந்த லெட்டர்ஸ்க்கான வேர்ட்ஸு முடியுது ஓகே இப்போ இந்த ஜென்ரலாக சங்கை பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் மிஸ்ஸு சங்கு எங்கெல்லாம் பார்ப்போம் சில்ட்ரன் பார்த்துருக்கோம் அப்படின்னா நம்ம குட்டி பிள்ளைங்களில் மம்மி நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஓகேவா அது தவிர நம்ம வீட்டு பூஜை அறைலையும் சங்கு வச்சுருப்பாங்க இந்த சங்கில் வளம்புரி சங்கு இடம்புரி சங்குன்னு சொல்லியிருக்கோம் வளம்புரி சங்குங்கிறது மிகவும் உயர்வான ஒன்றாக சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா இந்த வளம்புரி சங்கை நம்ம வீட்டில் பூஜை இல்லை டேடி மாமியெலாம் வச்சுருந்தாங்க அப்படின்னாக்க அங்கே யார் இருக்காங்களாம் மகாலக்ஷ்மி காடு இருக்காங்கல்ல அவங்க கண்டிப்பாக இருக்காங்கன்னு சொல்லுவாங்க அதாவது இப்பெல்லாம் இறக்குறாங்கள்ல அந்த இறக்காமல் இருக்கிறதுக்கு சாகா வரணுன்னு சொல்லுவாங்க இறந்து போகிறாங்கல்ல சாரி அந்த இறக்காமல் இருக்கிறதுக்கு பேர் என்ன சாகா வரம் அது எது தரும் அப்படின்னாக்கா அமிர்தம்னு சொல்லுவாங்க எது சாகா தரக்கூடியது அமிர்தம் ஐயோ இந்த இந்த ஸ்வீட்டாக அமிர்தம் போல் இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த அமிர்தத்தை வேண்டிட்டு தேவர்கள்லாம் அசுரர்களும் மலையே இருக்குல்ல மேருமலைன்னு சொல்லுவாங்க அந்த மேருமலையை தான் மத்தாக்கினாங்களாம் இந்த வாசுகின்னு ஒரு பாம்பு இருந்தது அந்த பாம்பு என்ன பண்ணாங்களாம் கயிறாக வச்சுக்கிட்டாங்களாம் மேருமலையை மத்தா வச்சு வாசிகிங்கிற பாம்பை கயிறாக்குனாங்களாம் அந்த பார்க்கடலை கடலை வந்து கடையும் போது அதுலேருந்து பதினாறு வகை தெய்வீக பொருட்கள்லாம் வந்துச்சான் அந்த பார்க்கடலை கடையும் போது என்ன வந்துச்சாம்ப்பா பதினாறு வகையான தெய்வீக பொருட்கள் வந்துச்சு அந்த பதினாறு வகையான தெய்வீக பொருளில் ஒன்று என்னது இந்த வளம்புரி சங்கு பதினாறு வகை தெய்வீக பொருளில் என்னது வளம்புரி சங்கு சாகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிற தேவர்கள் முனிவர்கள் அவங்கள்லாம் ரொம்ப கடவுள்கிட்ட வேண்டியிருக்காங்க அதுக்கு என்ன பண்ணும் அமிர்தம் போல் அமிர்தம் வேணும் இருக்காங்க அந்த அமிர்தத்தை கேட்டு சாரி தேவர்களும் அசுரர்களும் மலையை வந்து மத்தாக்குனாங்க எதை வாசகைங்கிற பாம்பு இருக்குல்ல பெரிய பாம்பு அதை சுற்றி அதை தான் கயிறாக்கினாங்களாம் அப்போ அந்த பார் கடலில் கிடையும் போது அதுலேருந்து பதினாறு வகையான தெய்வீக பொருட்கள் வந்திருக்குது அந்த பதினாறு வகையான தெய்வீக பொருளில் ஒன்று தான் என்னது வளம்புரி சங்கு நிறைய சங்குலாம் கடலில் கிடைக்கும் ஆனால் அந்த வளம்புரியாக கிடைக்குது இல்லை சங்கு அதுக்கு தான் மிகவும் சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு வீட்டிலேயே இந்த சங்கு வச்சிருந்தாங்க அப்படின்னாலே அங்கே இங்கே யார் இருக்காவாம் குபேரனுடைய அருள் அங்கே இருக்குது மகாலட்சுமி தெய்வம் அங்கே இருக்காங்கன்னு அர்த்தமாக யார் வீட்டில் வச்சிருக்கீங்களா வச்சுருக்கீங்களா சங்கு அதை டேடி மம்மிட்ட கேளுங்க வளம்புரி சங்கா இடம்புரி சங்கான்னு கேளுங்க வளம்புரி சங்கு வீட்டில் இருந்தால் யார் யார் இருக்காங்க குபேரன் சுவாமியும் மகாலட்சுமி சுவாமியும் இருக்கிறாங்க அது இந்த ஸ்ரீ மகாவிஷ்ணு இருக்கார் இல்லையா அவர் என்ன பண்ணாரான் வளம்புரி சங்கை வந்து தன்னோட கையில் வச்சுட்டு மகாவிஷ்ணு சுவாமியோட ஸ்டாச்சூஸ் எங்கே பார்த்தீங்கனாலும் பாருங்கள் அவங்களோட தன்னோட கையில் என்னத்தை வச்சுருப்பாங்களாம் இந்த வளம்புரி சங்கை வச்சுருப்பாங்களாம் இந்த மகாலட்சுமி தாய் இருக்காங்கள அவங்களுக்கு தன்னோட மார்பில செஸ்ட்டில் வச்சுட்டு தான் அவர் என்ன பண்ணுவார் தன்னோட காட்சியே கொடுப்பாங்களாம் மகாவிஷ்ணு இந்த வளம்புரி சங்கில் என்ன பண்ணலாம் தீர்த்தம் வச்சிருப்பாங்க தீர்த்தம் துளசி அதெல்லாம் வச்சு பூஜை செய்யணும்னா ரொம்பவே சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க இதே கார்த்திகை மாதம் நம்ம நிறைய விளக்கெல்லாம் ஏற்றுவோம்ல வீட்டில் இந்த கா பெரிய கார்த்திகை திருக்கார்த்திகைன்னு சொல்லுவோம்ல அப்போ அந்த சோமம் வரம்னு சொல்லுவாங்க திங்கக்கிழமையில் அந்த திங்கட்கிழமை என்ன பண்ணுவாங்க நூற்றி எட்டு சங்கு வச்சு அபிஷேகம் பண்ணுவாங்க சிவனுக்கு அப்படி வைக்கும்போது நூற்றி எட்டு சங்காபிஷேகம் பண்ணும்போது அந்த நடுப்புற ஒரு சங்கு வைப்பாங்களா அது என்ன சங்கம் வளம்புரி சங்கு ஏன் அந்த வளம்புரி சங்கை நடுப்புற வச்சுருக்காங்க அது இருந்தால் யார் இருக்கிற மாதிரி அர்த்தம் குபேரன் காடு இருக்கிறதா அர்த்தம் அதே மாதிரி ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா இருக்காங்கள்ல அவங்க வச்சுருக்க சங்கு பாஞ்ச சன்னியம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா வச்சுருக்க சங்கு பேரனா பாஞ்ச சன்னியம் ஓகேவா நம்ம வீட்டில் பூஜைலேயே சில பொருள் இருக்கும் அது ஏன் இருக்குது எதுத்துக்காக வச்சுருக்காங்கன்னே தெரியாது இது மாதிரி நம்ம வீட்டில் ஏதாவது பொருள்கள் வச்சுருந்தாங்கன்னா சில்ட்ரன் நீங்களும் டேடி மம்மிட்ட இது ஏன் வச்சுருக்கோம் இது எதனால அப்படின்னு கேட்டு நீங்களும் அந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க ஸோ சங்கை பற்றி மிஸ் எனக்கு சொல்லியிருக்கேன் நீங்கள் வீட்டில் இருக்கான்னு டேடி மாமிகிட்ட கேளுங்க இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் டேடி மாம்முக்கு அந்த இன்ஃபர்மேஷனை கொடுங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் கிளாஸில் சந்திப்போம் தன்யவாத் சாத்திரம்